மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தாவரவியல் செய்முறைகள். அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். ஒரு மாணவர் உயிரியல் ஆய்வகத்தில் பெறக்கூடிய நன்மைகளை நாம் இங்கு காண்போம். ஆய்வகம் என்பது எழுத்துருக்களையும் எண்ணங்களையும் சோதனைகள் மூலம் பரிசோதிக்கக்கூடிய இடமாகும். உயிரியலில் ஆய்வக சோதனைகள் மூலம் பகுத்தறியும் திறன் அதிகரிக்கின்றது. கற்பவருக்கு அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கிறது. மேலும் அறிவியல் செயல்முறைகளின் திறன்களை பெறுவதற்கு உதவுகிறது. எனவே ஒவ்வொரு உயிரியல் மாணவரும் நடைமுறையில் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடனும் உண்மையுடனும் உற்சாகத்துடனும் செய்முறை வகுப்பில் முனைந்து கற்றுக்கொள்ளல் வேண்டும். உயிரியல் ஆய்வக செய்முறை எவற்றையெல்லாம் உள்ளடக்கியது என்பதை பார்ப்போம். நிலையான கண்ணாடி தகடுகள் தயாரித்தல், நுண்ணோக்கி கண்ணாடி தகடுகள் தயாரித்தல், பதப்படுத்தப்பட்ட மற்றும் புதிய மாதிரிகளை கையாளுதல், சீவல்கள் தயாரித்தல் மற்றும் பொதித்தல், பிரச்சனைகளை ஆராய்ந்து அறிதல் மற்றும் அவற்றுக்கு தீர்வு காணுதல், வாழ்வியல் சோதனைகள் மற்றும் பல. இங்குள்ள படங்கள் நிலையான கண்ணாடி தகடுகள் தயாரித்தலையும் அவற்றை நுண்ணோக்கின் வழியாக உற்று நோக்குதலையும் விளக்குகிறது. இந்த காணொளி மூலம் எளிய முறையில் நுண்ணோக்கி கண்ணாடி தகடுகள் தயாரித்தலை காணலாம். இந்த காணொளியில் எவ்வாறு பதப்படுத்தப்பட்ட மாதிரிகள் வைக்கப்பட்டுள்ளது என்பதை அறியலாம். புதிய மாதிரிகள் என்பது ஒரு தாவரத்தின் பகுதிகளையோ அல்லது முழு தாவரத்தையோ அவற்றின் வாழிடங்களான தோட்டங்கள், காடுகள், நீர்நிலைகள் போன்றவற்றில் நேரடியாக சென்று ஆய்வு செய்து புரிந்து கொள்ளலாம். சீவல்கள் தயாரித்தல் மற்றும் பொதித்தல் என்பது ஒரு தாவரத்தின் நுண்ணிய பகுதிகளை சீவல்களாக வெட்டி கண்ணாடி நழுவத்தில் பதித்து நுண்ணோக்கியின் மூலம் ஆய்வகத்தில் ஆராய்தலை குறிப்பிடுகிறது. இங்கு மைக்ரோடோம் என்ற கருவி தாவர பகுதிகளை மிக நுண்ணிய சீவல்களாக தயாரிக்க உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தாவரவியலில் மரபியல், செயலியல், செல் உள்ளமைப்பியல், திசுவியல், கருவியல், உயிர் தொழில்நுட்பவியல் மற்றும் திசு வளர்ப்பியல் போன்ற பிரிவுகளில் உள்ள பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கு தீர்வு காண ஆய்வகம் பயனுள்ளதாக அமைகிறது. தாவர வாழ்வியல் சோதனைகள் மூலம் அவற்றின் செயல்பாடுகளை அறியலாம். தாவரவியல் ஆய்வகத்திற்கு செல்லும் மாணவர்களுக்கான சில பொதுவான அறிவுரைகள். செய்முறைகளை வெற்றிகரமாக செய்வதற்கு கற்பவர் நன்கு தயார்படுத்தி கொண்டு உயிரியல் ஆய்வகம் செல்ல வேண்டும். அவ்வாறு ஆய்வகத்திற்கு செல்லும் போது அவர்கள் வைத்திருக்க வேண்டிய சில பொருட்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அவையாவன: ஆய்வக பதிவேடு, பிரித்தறிய உதவும் பெட்டி, ஆய்வக பயிற்சி புத்தகம், ஆய்வக மேலுடை, கைக்குட்டை, பல்வேறு செய்முறைகளுக்கான படம் வரைவதற்கான தேவையான HB பென்சில் மற்றும் அழிப்பான். இதை தவிர ஆசிரியர் அவ்வப்போது கூறும் அறிவுரையின்படி மேற்கொண்டு தேவைப்படும் பொருட்களையும் அவர்கள் வைத்திருக்க வேண்டும். மேற்கூறிய அனைத்து ஆய்வக பொருட்களும் இங்கே வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்கூறிய பொதுவான அறிவுரைகளை தவிர ஆய்வகத்தில் மாணவர்கள் மிக கவனமாகவும் ஒழுங்குமுறையுடனும் இருத்தல் வேண்டும். சோதனைகளை செய்வதற்கு முன்பாக ஆசிரியர்களால் வழங்கப்படும் அறிவுரைகளை கவனித்தல் வேண்டும். ஆய்வகத்தில் முழுமையான அமைதியையும் சூழ்நிலையையும் பராமரித்தல் வேண்டும். செய்முறைக்கு பதிவேடு வைத்திருத்தல் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. படங்களை தெளிவாக வரைந்து பாகங்களை சரியாக குறித்தல் வேண்டும். எப்பொழுதுமே ஒவ்வொரு செய்முறை வகுப்பு முடிவுற்றவுடன் செய்முறை உற்றுநோக்கல் குறிப்பேட்டில் ஆசிரியரின் கையொப்பத்தை பெறுதல் அவசியமாகும். ஒவ்வொரு தாவரவியல் அல்லது உயிரியல் மாணவரும் செய்முறை பயிற்சிக்கு சரியான கவனம் செலுத்துவதும்
அடிப்படை ஆய்வகத் திறன் மற்றும் உற்று நோக்கும் திறனை மேலும் வளர்த்துக் கொள்வதும் அத்தியாவசியமாகும்.